Hi friends, welcome. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா க்ளோப் ஜாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு எங்க ஆச்சி அம்மா வந்திருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறாங்க. அம்மா ஒரு ஹாய் சொல்லிரலாமா? ஹாய். இப்போ வந்து க்ளோப் ஜாம் mix எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாக்கெட். அப்புறம் வந்து இது வந்து 1/2 கிலோ சீனி. அப்படிதானமா? 1/2 கிலோ சீனி. இப்போ இத பிசைஞ்சு எடுத்துட்டு வந்திரலாம். இப்போ தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. அடுத்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையா இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். இப்படி உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையும். இப்போ க்ளோப் ஜாம் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம க்ளோப் ஜாம் பாருங்க நல்ல பொன்னிறமா ஆயிட்டு இருக்கு. லோ ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுங்கங்க. இப்போ நம்ம க்ளோப் ஜாம் எடுத்துறலாம். பொரிச்ச உருண்டை எல்லாம் மீதமுள்ள உருண்டையும் பொரிச்சு எடுத்துறலாம். நம்ம எடுத்துறலாம். இப்போ இதல சீனி போட்டுக்கலாம். 1/2 கிலோ சீனி போட்டுறோம். தண்ணி ஊத்து. தீஞ்சிர போட்டேன். இந்த சக்கரை மூழ்குத வரைக்கும் தண்ணி ஊத்திக்கலாம். கரண்டி போடு. இப்போ இதல ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த சக்கரை பாகுல கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த பொரிச்ச இந்த உருண்டை எல்லாம் அதல போட்டுறலாம். இப்போ நம்ம க்ளோப் ஜாம் வந்து ஊறட்டும். பாருங்க பாட்டிமா செஞ்ச க்ளோப் ஜாம் வந்து நமக்கு ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம்.